ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட பெரியார் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் பெரியாரில் இருந்து மட்டுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குறைஞ்சது ஒரு 2 to 3 க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துடும். அதுவும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அந்த ஏரியாவில் அதிகமாகவே க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்குற க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த டாபிக் வந்து முக்கியன்னு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-3 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த 2-3 டாப்பிக்கில் தான் அதிக கேள்விகளும் வரும். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் படித்து முடிக்கணும். அதுக்கு இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இதில் நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு நோட் எடுத்து செப்பரேட்டாக வந்து அந்தந்த டாபிக் வந்து போட்டுக்கோங்க. அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதில் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. அண்ட் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுற இந்த கொஸ்டின்லேருந்து லேர்ன் பண்ணுற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸே நோட் பண்ணி வைங்க. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் 1968 ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஸோ நமக்கு வந்து தெரியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னா வந்து பெரியார் தானு. பட் ஒரு ஆக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஆக்ட் வந்து வரணும்னா அது கண்டிப்பாக வந்து பவரில் இருக்கிறவங்களால தான் முடியும். ஸோ இந்த டைமில் பவரில் இருந்தது யாருன்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும், பேரறிஞர் அண்ணா தானு. ஸோ இவர் தான் இதுக்கான ஒரு ஆக்ட், இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அதாவது அதில் வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜில் வந்து ஆணும் பெண்ணும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தாலி வந்து மேண்டேட்ரி கிடையாது, இந்த பிராமின்ஸ் அதாவது அந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் எதுவுமே ரொம்ப இருக்காது. இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அதுக்கான ஒரு சட்டமானது 1968 பேரறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதிலே வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த சுயமரியாதைன்ற ஒரு விஷயம் வந்து வேணுன்றதுக்காக தான். ஸோ இது வந்து அந்த காலத்தில் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் எதனால் போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயத்தில் மெயினாக அது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை 1925 பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது இது ஃபுல்லாக வந்து இந்த அசோசியேஷன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணையர். இதில் நமக்கு நல்லா தெரியும் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 1916. ஸோ தேர்டுக்கு 1 வந்து இருக்கிற ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது திராவிட கழகம், இது வந்து பார்த்திங்கன்னா 1944. ஸோ 4-க்கும் 3 இருக்கிற ஆப்ஷன் ஏ அண்ட் டி தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், 1925. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏன்னு தான் கரெக்டு. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912. ஸோ இது வந்து தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெட்ராஸ் திராவிட இயக்கம் வந்து 1912. 1925 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எந்த இதழ் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது? ஸோ எந்த இதழ் பார்த்தீங்கன்னா 1925 உருவாக்கியது வந்து குடியரசு தான். இதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடைய ஒரு அஃபிஷியல் மேகசீனாக வந்து இருந்தது. இது வந்து 1925 வந்திருக்கும். இதை தவிர்த்து வந்து பெரியாரோடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆனது எல்லாமே பார்த்திங்கன்னா இதை வந்து கேஆர்பிபிவின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். குடியரசு, ரிவால்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஸோ ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1928 வந்து உருவாகியிருக்கும். புரட்சி வந்து 1933, 1934 and 1935. ஸோ இது ரிலேட்டடாகவே பின்னாடி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்காணும் நாளேடுகளில் நீதி கட்சிகளுடன் தொடர்புடைய நாளேடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவால்ட் மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. மற்றபடி நீதி கட்சியோட தொடர்புடையது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிக்கா. ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிக்கா. ஸோ இதை தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒரு இங்கிலீஷ் மேகசின் நேமை தான் அந்த பார்ட்டிக்கே நேமாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 1, 2, 3 தான் கரெக்டு. ஈரோட்டில் 1921 ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். ஸோ இந்த 1920 அந்த பீரியட் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் வந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து கள்ளுக்கடை மறியல் இதெல்லாம் நடத்தியிருப்பார்.
அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வந்து நமக்கு வந்து தெரியும், அவ ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர்களும் அவங்க தானா. ஸோ அது யார் யார் பார்த்தீங்கன்னா, நாகம்மையார் அண்டு கண்ணம்மாள். ஸோ நாகம்மையார் வந்து பெரியாருடைய ஒய்ஃபு, கண்ணம்மாள் வந்து நாகம்மையாருடைய தங்கச்சி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகால வரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். ஸோ இது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வைக்கம் சத்தியகிரகா 1924 வந்து நடந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் 1920 வந்து நடந்திருக்கு. கள்ளுக்கடை மறியல் இது வந்து 1921 கிட்ட, அதாவது அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோடைய கண்டினியூஸ் தான். பெரியார் வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட லீடராக எந்த இயர் வந்து இருந்திருக்காருன்னா 1922. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதுக்கடுத்தது கள்ளுக்கடை மறியல், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் பார்ட்டி, நெக்ஸ்ட் தான் வைக்கம் சத்தியாகிரகா. ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், இந்த இயரை தான் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்து காலவரிசைப்படி பட்டியலிடுக. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து இயர் வந்து தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இயர் தான் முக்கியம், அதுவும் இந்திய நேஷ்னல் மூமெண்ட். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் நிறைய இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமானது படித்தா போதும். பட் இந்திய நேஷ்னல் மூமெண்ட், யூனிட் 8, இதை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய இயர்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஈவீரா ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து எந்த இயர் அப்படின்னு பார்த்தா, திராவிட கழகம் 1944 வந்து வந்திருக்கும். ஈவீரா ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியிலேருந்து கீழே இறங்குவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1938 அந்த பீரியடில். ஈவி ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல். ஸோ இது வந்து ஓகே, இது வந்து இருக்கட்டும். மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பீரியட் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியிலேருந்து விலகுவாங்க, அப்போ தான் வந்து மெட்ராஸ் காங்கிரஸ் வந்து அதில் வின் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ஷன் படி பார்த்தா 4, அதுக்கப்புறம் ஈவி ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், 2, ஈவி ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் இது வந்து கிட்டத்தட்ட இந்த 1939 கிட்ட வரும். ஏன்னா அப்போ தான் வந்து தமிழ்நாடு தமிழர்களுக்கே அந்த முழக்கம் தான் இட்டு இருப்பாங்க, அந்த ஹிந்தி எஜுகேஷன்ஸ் வரும்போது 1939 கிட்ட. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாக்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு வரும். பட் இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து எக்ஸாக்ட் ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது தான் நீதி கட்சின்றது திராவிட கழகமாக இதாக இருக்கும். ஸோ 4, 2, 3, 1 தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் இங்கிலீஷ் மீடியமாக இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் வின் பண்ணுறாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு திராவிட நாடு அண்ட் தென் திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி டு திராவிட கழகம். முதன் முதலில் நீதி கட்சி டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து அசோசியேஷன் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். தென்னிந்திய நல உரிமை சங்கம், லிபரல் அசோசியேஷன், கிட்டத்தட்ட 1916 இந்த பீரியடில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நேமில் வந்து உருவாகி வந்திருக்கு. ஸோ இது வந்து 20th November, இந்த டேட் அண்ட் மந்த் ரொம்ப முக்கியம். டாக்டர் சி நடேசனார், டிஎம் நாயர் அண்டு தியாகராய சிட்டி, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து உருவாக்கி இருக்காங்க. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா September 17. ஐ திங்க் பெரியாருடைய பர்த்டே இதுதான், 17th September. ஸோ அன்னைக்கு தான் சமூக நீதி நாளும் கொண்டு வந்திருக்காங்க. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்,
யாரும் பார்த்தீங்கன்னா பெரியார் தான். ஸோ பெரியாருக்கு வந்து நிறைய நேம் வந்து இருக்குது. தர்மாம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா 1938 அவருக்கு பெரியார்னு, ஏன்னா அவருடைய நேம் வந்து ஈவே ராமசாமி தான், பெரியார் என்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். 1970 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து தென் ஏசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு இவரை வந்து சொல்லியிருப்பாங்க. சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ இது வந்து நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட், அந்த எலெக்ஷன் தான் நடந்து வின் பண்ணி வந்ததுல ஃபர்ஸ்ட் அமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ராயிலு. பின்வரும் கூட்டுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது எது? சுயமரியாதை இயக்கம் என்பது உயர் ஜாதி இந்துக்களுக்கான எதிரான ஒரு சமூக போராட்டம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சுயமரியாதை இயக்கம், பட் இந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆனோடனே அதை அடிச்சிடக்கூடாது. எது வந்து எக்ஸாக்டாக சூஸ் ஆகுது பார்க்கணும். சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. ஸோ சுதந்திரம் அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தான், அதுக்கடுத்தது தான் வந்து அதை யார் வந்து அந்த சுதந்திரத்தை பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து சமூக சுதந்திரம் தான், சோஷியல் ஃப்ரீடம். சுயமரியாதை இயக்கம் பெரும்பாலும் நிலமுள்ள வர்க்கத்திற்காகவே முறையிட்டது கிடையாது. சுயமரியாதை அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது, இதுவும் கிடையாது. சமூக சுதந்திரம் தான் உங்களுக்கு முக்கியம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடமை விட சமூக சுதந்திரம் தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்தது. கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துவோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் அந்த கேஆர்பிபிவின்னு. ஸோ 1925, 1938, 1934, 1935. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு தான், 3 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி, 3, 4, 1, 2. விடுதலை, சாரி குடியரசு ஃபர்ஸ்ட் 1925, புரட்சி செகண்டு, பகுத்தறிவு 4th, விடுதலை. கண்டிப்பாக இந்த இயர் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் தான், ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம், ஸோ இது வந்து ஈவேராம் மணியம்மையார் அவங்க பேரில் தான் நடத்தப்பட்டது. விதவை மறுமணம், இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். இது வந்து விதவிக்கு மறுமணம், இது விதவியோட மகளுக்கான மறுமணம். ஸோ விதவை மறுமணம் என்றது தர்மாம்பாள் பேரில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அரசு அனாதை இல்லங்கள், இது வந்து சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவச வழங்கல், இது வந்து ஈவேரா மணியம்மையார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. கீழ் வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று? காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார், பிகாஸ் அவர் வந்து இந்த காதி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணுவார். பிகாஸ் அது எல்லாமே வந்து கையால் நம்ம இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது. அதுவும் இந்த ஒத்துழையாமை இயக்கம் அந்த போராட்டம் அப்போ தான் இதுக்காகவே நிறையா அவர் வந்து குரல் கொடுத்துருப்பார். நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் ஈவேரா பெரியார், அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருப்பார். மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தார், ஸோ அதுலேயும் அவர் வந்து இருந்திருக்காரு. ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் அவர் வந்து இருந்திருக்கார். இதெல்லாம் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுதந்திரத்துக்குள்ளே காங்கிரஸுக்குள்ளே இணைஞ்சு அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அப்புறம் திராவிட கழகம் இப்படியெல்லாம் உருவாகியிருக்கும். ஸோ இதில் எல்லாமே தான் வந்து கரெக்டு. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரே கொஸ்டின் எப்படி எப்படி தான் கேட்குறாங்க பாருங்கள். இது மெயினாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறை ஒழித்தல். ஸோ இதில் எல்லாமே தான், பிகாஸ் இதில் எதுவுமே எக்ஸாக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ எல்லாமே தான்.
ஈவேராவிற்கு டாஷம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம், பெரியாருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரான்ற பட்டம் வந்து 1938 மெட்ராஸில் நடந்த மாநாட்டில் நீலாம்பிகை அம்மையார் அவங்க தலைமை தாங்கின அந்த மாநாட்டில் தர்மாம்பாள் வந்து, அதாவது இது வந்து ஒரு விமன் கான்ஃபரன்ஸ், அதில் தான் வந்து இவருக்கு வந்து ஈவேரான்ற பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தியாகராஜர் பாகவருக்கும் ஏழிசை மன்னன் என்ற பட்டமும் வந்து கொடுத்துருப்பாங்க. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஷ் தலைமையில் உருவாக வழிவகுத்தது. ஸோ திராவிட இயக்கம் திராவிட கழகம் யார் தலைமையில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசுவாமி. பட் இதில் வந்து இந்த பேர் வந்து யார் இது பண்ணாங்க, திராவிட கழகம் என்ற பேரை காயின் பண்ணது யாருன்னா அண்ணா தான். ஸோ இது வந்து August 27, 1944 சேலம் மாநாட்டில் இதுக்கான திராவிட கழகம் என்ற பேர் முழக்கத்தோடு வந்திருக்கும். ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து திராவிட கழகம்னு அந்த பேர் வந்து அண்ணாவில் வந்திருக்கும். பட் அதுக்கு தலைமை தாங்கினது வந்து பெரியார். ஈவே ராமசுவாமி 1924 வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? ஸோ ஆல்ரெடி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அது எதுக்காக அப்படிதான் பார்த்தோம். இப்போ வந்து வைக்கம் இது வந்து கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க, மெயினாக அந்த டெம்பிள் என்ட்ரி ஒரு மூமெண்ட் தான் இது. அதர்வைஸ் விமன் இண்டிபெண்டன்ஸ் லிட்ரேசி அதுதான் கிடையாது. மெயினாக அந்த திருவாங்கூர் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதியினரை கோயிலுக்குள்ளே என்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் போய் தான் வந்து அதை வந்து இது பண்ணி, இவருக்கு முன்னாடியே வந்து ஜார்ஜ் ஜோசப் மாதவன் ஸோ இவங்கெல்லாம் தலைமை தாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது. இவர் போனதுக்கப்புறம் தான் இது வந்து பீக்கில் போய் ஓரளவுக்கு அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கும். ஸோ அதில் தான் அவருக்கு வந்து வைக்கம் ஹீரோன்ற பட்டமாக கொடுத்துருப்பாங்க. எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? ஸோ அதன் நம்ம பார்த்தது தான் 1925 தான் எக்ஸாக்டாக. இதில் 1925 இல்லாதனால நம்ம 1926 சூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக 1924 சூஸ் பண்ணிடாதீங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. சுயமரியாதை இயக்கம் என்பது முக்கிய பதவிகளில் இருந்த உயர் ஜாதிக்கு எதிரான சமூக போராட்டம். ஸோ ஆல்மோஸ்ட் சுயமரியாதை இயக்கம் அரசியல் சுதந்திரத்தை பெறுவதை விட சமூக சுதந்திரத்திலே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோஷியல் ஃப்ரீடம் தான் இவங்களுக்கு முக்கியம்னு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். பெரியார் ஈவி ராமசுவாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்யா பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? ஸோ 1932 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மண்டபம் வந்து எங்கே கட்டியிருக்காருன்னா கோயம்புத்தூரில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு நியூவான ஒரு க்வெஸ்டின் தான். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நோட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்டானா நமக்கு லக்கு தான். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். ஸோ பெரியாருக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்கு பாருங்க. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, பகுத்தறிவு பகலவன், இந்த மாதிரி பல பேர் வந்து இவருக்கு வந்து இருக்கு. 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ February 17, 1928 ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்டின். ஸோ இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுப்ராயன்னு சொல்லியிருக்காங்க. பட் சவுந்தர பாண்டியன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுந்தர பாண்டியன் தான் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஆர்கனைஸ் பண்ணது பெரியார் தான். இதுக்கு தலைமை பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் சவுந்தர பாண்டியன், WPA சவுந்தர பாண்டியன். இதே மாதிரி இதில் செகண்ட் மாநாடும் நடந்திருக்கும். அதுக்கு வந்து MR ஜெயக்கர் என்றவரும் தலைமை தாங்கியிருப்பார். டாஷின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டம் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். ஸோ இதுவும் பெரியார் பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன், ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பல நாடுக்கு வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருப்பார். அதனால தான் அவருடைய தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மூமெண்ட் பண்ணுற பீப்புள் வந்து பல பீப்புளுடைய இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேமிலி பிளானிங் இந்த இதை தான் வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மெயினாக கொண்டு வந்திருப்பார்.
குடியாத்தம், சுயமரியாதை கூட்டம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ குடியாத்தம், சுயமரியாதை கூட்டம், இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கிறது அப்துல் கரீம் ஷாஹிப். இரண்டாவது சுயமரியாதை மாநாடு, இப்போ தான் நான் வந்து சொன்னேன், எம்ஆர் ஜெயக்கர்னு. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்டோன்ஷ் லால்ஷ். சத்தியகிரக கமிட்டி, ஆர் சின்னையன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு புதுசான விஷயந்தான், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். 1925 ஆண்டு இவே ராமசுவாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஆமாம், இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுயநம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது. கண்டிப்பாக அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. ஸோ கண்டிப்பாக சமூக விடுதலைன்றதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2. காலவரிசை நிகழ்வு ஒழுங்குபடுத்துதல், பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இது ரிலேட்டடாக ஒன்று பார்த்தோம், வைக்கம் சத்தியகிரகம் 1924. சேரன் மாதேவி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1925 அந்த பீரியடில் தான், பிகாஸ் இதுலேருந்து கான்ட்ரவர்சி ஆகி தான் அவர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து வந்திருப்பார், கொண்டு வந்திருப்பார். நான் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் 1937-39. இண்டிவிஜுவல் சத்தியகிரகம் 1940. ஸோ இதில் வந்து அப்படியே 1, 2, 3, 4 அந்த ஆர்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு பீரியடில் வந்து நடந்திருக்கும், மேபி 1940 அப்புறம் ஒரு தடவை நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ 1, 2, 4, 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரி, அது என்ன இயர்னு பார்த்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். பெரியார் ஈ வே ராமசுவாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1973, சூப்பர்சிஷன் எராடிகேஷன் கான்ஃபரன்ஸ். பெரியார் ஈ வே ராமசுவாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு, நீதி கட்சியோட தலைவராக வந்து கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் வந்து இதாகி 1938 அந்த பீரியட் தான். ஏன் ஈ வே ராமசுவாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? ஏன் வந்து விலகியிருப்பார் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிட்டது. ஸோ இதுதான் மெயினான விஷயம். இது எல்லாமே சின்ன சின்ன ரீசன் தான், பட் இதுதான் மெயினான விஷயம். இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது? கண்டிப்பா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாதான், பெரியார். பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் டேஷ் ஆகும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாதான், குடியரசு அவர் ரிலேட்டட், புரட்சி அவர் ரிவார்டு. ஸோ தேசபக்தன். மேக்ஸிமம் இந்த பெரியார் ரிலேட்டட் குவஸ்டின் ஒரு சில கான்செப்ட் தான் அதையே தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். 2-3 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக உத்திரையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். கரெக்டு தான். சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது? கிடையாது. சுயமரியாதை திருமணத்தை சுயமரியாதை இயக்கம் தான் தொடங்கியிருப்பாங்க. பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு? கிடையாது. இதை வந்து தர்மாம்பால் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார்? கிடையாது, தமிழில் தான் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 1 தான் வந்து கரெக்டு. ஸோ இதுதான் ஓவரால் பெரியார் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த மாதிரி ஓவரால் நிறைய க்வெஸ்சன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும், அது என்ன டாபிக்ன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.